தொழிலாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல நூற்றாண்டுகளாக தேவதாசி தொழில் செய்து அலுத்து போய்விட்டார்கள். திரு சத்தியமூர்த்தி ஐயர் தேவதாசிகள் இருக்கத்தான் வேண்டுமென கருதுவார் என்றால் அவரது குலத்தைச் சேர்ந்த பெண்கள் தாசி தொழிலை ஏற்றுக்கொண்டு அனைத்து ஆடவருக்கும் சிற்றின்பத்தை வாரி வாரி வழங்கட்டும். சென்னை மாகாண சட்டப்பேரவையில் டாக்டர் முத்துலட்சுமி இப்படி கனல் தெரிக்க பேசிய போது அனைவரும் வாயடைத்து போயினர். இந்தியாவில் பெண்கள் முழுக்க முழுக்க அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த காலம் அது. 1886 ஜூலை 30 பட்டுக்கோட்டை சமஸ்தானத்தில் நாராயணசாமி ஐயருக்கும் சந்திரம்மாள் என்பவருக்கும் மகளாக பிறந்தவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி. சந்திரம்மாள் இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர், மிகச்சிறந்த பாடகர். நாராயணசாமி ஐயரும் சந்திரம்மாளும் கடும் எதிர்ப்புகளை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். முத்துலட்சுமி தனது 4வது வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிப்பை தொடங்கினார். வீட்டிலேயே தந்தை உதவியுடன் பாடங்கள் பயின்று பிரைவேட்டாக மெட்ரிகுலேஷன் தேர்வெழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். கல்லூரி சென்று படிக்க வேண்டும் என்பது முத்துலட்சுமியின் ஆசை. இன்டர்மீடியட் படிப்புக்காக புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் விண்ணப்பித்த போது முத்துலட்சுமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் கல்லூரியில் ஆண்கள் மட்டுமே படித்து வந்ததால் முத்துலட்சுமியால் மாணவர்களின் ஒழுக்கம் கெட்டுவிடும் என கல்லூரி முதல்வர் கருதியதுதான் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணம். எனவே மகளின் படிப்புக்கு உதவி கேட்டு புதுக்கோட்டை மன்னர் மார்த்தாண்ட வைரவ தொண்டைமானிடம் முறையிட்டார் தந்தை நாராயணசாமி. முற்போக்கு எண்ணம் கொண்ட மன்னர் தொண்டைமான் சில கட்டுப்பாடுகளை விதித்து முத்துலட்சுமியை கல்லூரியில் அனுமதிக்க ஆணையிட்டார். இதையடுத்து கல்லூரியில் ஒரு திரைமறைவில் உட்கார்ந்து உயர்கல்வி படித்த முத்துலட்சுமி பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவியாக தேர்வு பெற்றார். பின்னர் 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் முத்துலட்சுமி. அவரது படிப்புக்கு மன்னர் தொண்டைமான் உதவி வழங்கினார். அன்று சென்னை மருத்துவக் கல்லூரியும் கூட ஆண்களால் நிரம்பி வழிந்தது. அங்கு படித்த ஓரிரு பெண்களும் வெள்ளை இனத்தவராக இருந்தனர். அக்காலத்தில் படிக்கச் செல்லும் பெண்களை தெருவில் நின்றபடி கேலி செய்வார்கள் என்பதால் திரை போட்டு மூடிய வண்டியில் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் முத்துலட்சுமி. இந்தியர்கள்தான் இப்படி என்றால் சென்னை மருத்துவக் கல்லூரியின் அறுவைத்துறை பேராசிரியராக இருந்த கிஃபோர்ட் தனது வகுப்பில் மாணவிகளை உட்கார அனுமதிக்க மாட்டாராம். ஆனால் அறுவை மருத்துவ படிப்பில் முத்துலட்சுமி தங்கப்பதக்கம் பெற்றதைக் கண்ட கிஃபோர்ட் அதன் பிறகு மாணவிகளை தனது வகுப்புக்குள் வர அனுமதித்ததாக கூறப்படுகிறது. 1912 முத்துலட்சுமி மருத்துவ பட்டம் பெற்ற போது சென்னை மருத்துவக் கல்லூரியின் வரலாற்றில் இது பொன்னால் என எழுதினாராம் கிஃபோர்ட். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக மருத்துவ படிப்பை முடித்ததும் சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மருத்துவராக பணியில் சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் சுந்தர் ரெட்டி என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். டாக்டர் முத்துலட்சுமியின் மருத்துவ ஆற்றலையும் திறமையையும் அறிந்த நீதிக்கட்சியின் அப்போதைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பனகல் அரசர் அவரை மேல்படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். அங்கு தாய்சேய் மருத்துவம் மற்றும் புற்றுநோய் குறித்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இந்தியா திரும்பினார் முத்துலட்சுமி. நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் இருந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த அடிப்படையிலான தேர்தல் முறையில் பெண்களுக்கு வாக்குரிமையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மாகாண அரசே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அனுமதிக்கப்பட்டிருந்ததால் 1920 ஏப்ரல் பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் என சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் பெண் நியமன உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி நியமிக்கப்பட்டு சட்டமன்ற துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலத்தில் தேவதாசி முறை வழக்கத்தில் இருந்தது. சென்னை மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் இசை வேளாளர் சமுதாய பெண்கள் கடவுளை தங்களது கணவனாக ஏற்றுக்கொண்டு தாலி கட்டிக் கொள்வார்கள். மற்ற பகுதிகளில் வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த நிலை இருந்தது. தேவரடியார், பதியிலார், வேசையர், தாசிகள், கணிகையர், நர்த்தகி, நடன மங்கை என பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டு பலியாடுகளைப் போல் கோவில்களுக்கு இவர்கள் நேர்ந்து விடப்பட்டார்கள். இப்படி நேர்ந்து விடப்படும் பெண்களுக்கு உடலில் திரிசூலம், ரிஷப காலை, சங்கு சக்கரம் போன்ற முத்திரைகள் இடப்படும். இதுதான் பொட்டுக்கட்டுதல் என அறியப்படுகிறது.
கிபி 4ஆம் நூற்றாண்டில் இருந்து நடைமுறையில் இருந்து வந்த இப்பழக்கம் 8-9 வயது பெண் குழந்தைகளை பொட்டுக்கட்ட கட்டாயப்படுத்தியது. இந்த பெண்களை ஒரு கோவிலில் இருந்து இன்னொரு கோவிலுக்கு மாற்றுவது, நகைகளை திருடுவது, பெண்களை தனியாக பிரித்து சென்று குடிவைப்பது, தப்பித்து ஓடும் பெண்களை இழுத்து வந்து தண்டிப்பது, வீட்டு பணிப்பெண்களாக அடிமைப்படுத்துவது என தேவதாசி முறையில் பல்வேறு கொடுமைகள் கடவுளின் பெயரால் அரங்கேறின. கோவில்களில் இதுபோன்ற கொடுமைகள் நடைபெற்ற போதும் மதத்தில் தலையிட மாட்டோம் என விக்டோரியா மகாராணி வாக்குறுதி அளித்திருந்ததால் தேவதாசி முறையை ஒழிக்க பிரிட்டன் அரசு முன்வரவில்லை. கடவுளை கணவனாக ஏற்றுக்கொண்டு தாலி கட்டிக்கொண்ட பெண்கள் பரதநாட்டியம், கர்நாடக இசை முதலிய கலைகளை கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பெரும் செல்வந்தர்களும் பிராமணர்களும் தங்களது பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தி வந்தார்கள். கோவில் பணிகளில் பங்கு பெற முடியாத இசை வேளாளர் குடும்பத்து பெண்கள் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ ஆசை நாயகிகளாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் 1929 பிப்ரவரி 2 தேவதாசி ஒழிப்பு சட்ட முன்வரைவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமி. அந்த சட்ட முன்வரைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுயராஜ்ய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சத்தியமூர்த்தி ஐயர், தாசி குலம் தோன்றியது நம்முடைய காலத்தில் அல்ல, நாமும் அந்த குலத்தை தோற்றுவிக்கவில்லை, வியாசர் பராசர் காலத்தில் இருந்து அந்த குலம் வாழ்ந்து கொண்டு வருகிறது, இப்படி கூறுவதால் என்னை தாசிக்கள்ளன் என கூறலாம், அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை, தாசி குலத்தை ஒழித்துவிட்டால் அது சமுதாயத்தையே சீர்குலைத்துவிடும், சமுதாயம் முழுவதும் கெட்டுப்போகும், தாசிகள் இல்லை என்றால் குடும்ப பெண்கள் பலரும் கெட்டுப்போவார்கள், தாசி குலத்தை ஒழிப்பது நாட்டிற்கு நன்மை பயக்காது, தாசி குலம் பலருக்கும் இன்பத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது, சமுதாயத்திற்கு தாசிகள் தேவை என்பதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தாசிகளை ஒழித்துவிட்டால் பரதநாட்டிய கலை ஒழிந்துவிடும், ஆண்டவன் கட்டளையை மீறுவது அடாத செயலாகும், அநியாயமாகும் என்று விளக்கமளித்தார். இதற்கு பதில் உரைத்த டாக்டர் முத்துலட்சுமி, இசை வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல நூற்றாண்டுகளாக தேவதாசி தொழில் செய்து அலுத்து போய்விட்டார்கள். திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தேவதாசிகள் இருக்கத்தான் வேண்டும் என்று கருதுவார் என்றால் இனி அவரது குலத்தைச் சேர்ந்த பெண்கள் அந்த தாசி தொழிலை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு எல்லா ஆடவருக்கும் சிற்றின்பத்தை வாரி வாரி வழங்கட்டும், இசை வேளாளர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் பொட்டு கட்டிக்கொண்டு தேவதாசிகளாக வாழ்வதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அந்த முறை ஒழிக்க வேண்டும் என கனல் தெரிக்க பேசினார். உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா, பெண்கள் இல்லையா, மனைவி இல்லையா, உங்கள் குடும்பத்தில் இருந்து எந்த பெண்களையாவது இதுபோன்ற தொழிலுக்கு அனுப்புவீர்களா என சட்டப்பேரவையில் முத்துலட்சுமி கேட்டபோது அவை முழுவதும் வாயடைத்து நின்றது. ஆண்கள் பலர் தலைகுனிந்து கொண்டார்கள். இறுதியில் தேவதாசி ஒழிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்கள் கருத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி இதை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை. இதனால் நாட்டின் விடுதலைக்காக ஏராளமான தியாகங்களை ராஜகோபாலாச்சாரியார் செய்திருந்தாலும் சமூக சீர்திருத்தத்தை பொறுத்தவரை, குறிப்பாக பெண் விடுதலையை பொறுத்தவரை அவர் ஒரு பழமைவாதி. மாற்றத்தை விரும்பாதவர் என குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் முத்துலட்சுமி. டாக்டர் முத்துலட்சுமியால் கொண்டுவரப்பட்ட தேவதாசி ஒழிப்பு சட்ட முன்வரைவு 1947 ஓமந்தூர் ராமசாமி ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. இத்தனை பெரிய சாதனையாளரான டாக்டர் முத்துலட்சுமியின் தனிப்பட்ட வாழ்க்கை பிறந்தது முதலே துன்பங்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தது. பிறக்கும் போதே அவர் உடல் நலனுடன் இல்லை, அம்மாவால் தாய்ப்பால் ஊட்ட முடியவில்லை, கடுமையான வயிற்றுப்போக்கு காரணமாக நோஞ்சானாக இருந்தார். கடுமையான இருமலுடன் கிட்டப்பார்வை ஏற்பட்டு கண்ணாடி அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கல்லூரி படிப்பின் போது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டார். மருத்துவம் படிக்க சென்றபோது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உயிரோடு போராடி கொண்டிருந்தார். திருமணமாகி முதல் குழந்தை பிறந்தபோது அக்குழந்தை கக்குவான் இருமலால் பாதிக்கப்பட்டு வலிப்பு நோயும் தொற்றிக் கொண்டது. இரண்டாவது குழந்தை நலமுடன் பிறந்தபோது குழந்தைக்கு பால் கொடுக்கும் அளவிற்கு தாய்க்கு ஆற்றல் இல்லாமல் போனது. இதனால் இரண்டாவது குழந்தையும் நூஞ்சானாகவே காணப்பட்டது. எனினும் இரண்டு குழந்தைகளையும் நல்ல முறையில் படிக்க வைத்து முதல் குழந்தையை திட்டக்குழு இயக்குநராகவும் இரண்டாவது குழந்தையை புற்றுநோய் மருத்துவராகவும் உயர்வடைய செய்தார். தனது தங்கை நல்லமுத்துவை உயர்படிப்பு படிக்க வைத்து அவரை சென்னை ராணி மேரி கல்லூரியின் முதல் இந்திய பெண் முதல்வராக உயர்த்தினார்.
1929 தேவதாசி ஒழிப்புச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து ஏராளமான பெண்கள் அந்த கொடுமையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இவர்களை காப்பகத்தில் சேர்த்துக் கொள்ள விடுதி காப்பாளர்கள் அனுமதி மறுத்துவிட்டதால் அந்த பெண்களை தனது வீட்டில் வைத்து ஆதரவளித்த டாக்டர் முத்துலட்சுமி அப்பெண்களுக்காக அவ்வை இல்லம் தொடங்கினார். இதன் பிறகு தனது இரண்டாவது தங்கை புற்றுநோய் காரணமாக இறந்துவிட மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரை காப்பாற்றுவதற்காக சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவ மையத்தை தொடங்கினார். 1954 ஜூன் 18 செயல்படத் தொடங்கிய அடையாறு புற்றுநோய் மருத்துவ மையம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்து இன்று வரை தனது பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாட்டிற்கு அர்ப்பணித்த டாக்டர் முத்துலட்சுமி 1968 தனது 82 வயதில் ஜூலை 22 உலகை விட்டு மறைந்தார். அவரது வாழ்க்கை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எத்தனையோ பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. அவரது புரட்சியும் தொண்டும் உலகம் உள்ளவரை ஒளி வீசிக் கொண்டிருக்கும்.